அதே மாதிரி பெரியவா அவர் கண்கண்ட தெய்வம் நடமாடும் தெய்வம் அவர் வந்து பெண்களுக்காக முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா வயசு பிள்ளைங்க குழந்தைங்க யாராக இருந்தாலுமே வகுடு வந்து நேர் வகுடு தான் எடுக்கணும் அந்த கோணல் வகுடுங்கிறது வந்து எடுக்கக்கூடாது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் சில வாதங்கள் ஏற்படுத்ததுனால எப்பயுமே பெண் குழந்தைகள் வந்து நேர் வகுடு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை மாதிரி எடுக்கிறது உண்மை வாஸ்தவம் அந்த மாதிரி நேர்வகை எடுக்கிறதுனால திருமணம் ஆன பின்னும் அந்த பெண் குழந்தைங்களுக்கு நல்ல வைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும் அது மாதிரி குழந்தைங்க கல்யாணமான திருமணமான பெண்கள் வந்து நிச்சயமா இந்த வகுடுல வந்து குங்குமம் இட்டுக்கணும் அது ஒரு முக்கியமானது கொண்டு அந்த குங்குமம் இட்டுக்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது அவங்களுடைய க திருமணம் பண்ணிக்கொண்டு அந்த கணவருக்கும் நல்லது சோ வகுடுல வந்து குங்குமம் வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது அது மாதிரி ஆண்கள் வந்து வெளியில எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் நம்ம நம்மளும் போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த இடம் வந்து ஆக்யா சக்கரம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து குங்குமம் இருக்கிறது வந்து நம்மளை வந்து யாராலும் பேச்சு மூலமாகவோ வேற ஏதானும் மூலமாகவோ மெஸ்மரைஸ் பண்ணி நம்ம மனசை மாற்றி நமக்கு ஏதானும் தீங்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த இடம் வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது அந்த மாதிரி மனோ அவசியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த இந்த நெத்தியில் பார்த்து தான் நம்மளை வந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு யாராக இருந்தாலுமே நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்லது சுபிக்ஷம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மூங்கில் இருக்கும் அதனால் இது ஒரு முக்கியமான இது நம்ம வந்து அதை வந்து பின்பற்றி கடைபிடிச்சி வந்தோம்னா நமக்கும் வாழ்க்கைக்கு நல்லது ஒரு சிந்தனைகளை கொடுக்கும் நமக்கு இது வந்து இந்த இடம் வந்து திங்க் பண்ணுறதுக்கு உள்ள இடம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த இது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல தூய்மையான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம் அது அது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினச்சி இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று அடுத்தது என்னென்னா பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அலுவலகத்துக்கு போகிறவங்க நேர்த்தியாக நல்ல ட்ரெஸ்ஸு நல்லபடியாக போட்டுட்டு போவாங்க எப்பயுமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சரி வீட்டில் தானே இருக்கோம் வீட்டில் தானே இருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழசாக போனது எதுவாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாமே போட்டுப்பாங்க சரி கொஞ்ச நாளைக்கு இதை போட்டுட்டு தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்கிறப்போ புதுசாக இருந்தாலும் சரி பழசாக போனதாகவும் இருந்தாலும் சரி அந்த ப்ளவுஸுங்கிறது வந்து எந்த இடத்துலையும் டேர்ன் ஆ டியர் ஆஃப் ஆகக்கூடாது ட்ரிஞ்சோ ஒரு ஆணிப்பட்டோ ஒரு கைப்பட்டோ ஏதோ ஒரு இதில் சின்ன ஒரு இது வந்தால் கூட அந்த மாதிரி சட்டைகளை வந்து போடக்கூடாது அது வந்து வீட்டுக்கு ஆகாது நம்மளுக்கு வந்து அதனால் நன்மை கிடையாது அதனால் அந்த மாதிரி ஒருவேளை இதாகிட்டு அந்த ப்ளவுஸை வந்து நம்ம போடவும் கூடாது தூக்கி எடுத்து ஓரமாக வச்சிடணும் புதியதாகவே இருந்தால் கூட அதை வந்து போடத்துக்கு விரும்பாதீங்க தயவு செஞ்சு அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க வேறு நல்ல ப்ளவு செய்ய போட்டுக்கோங்க இது நமக்கு வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஸோ அது வந்து தேவையில்லாமல் அந்த அந்த மாதிரி கிளி கிளிசல் ஏற்பட்டதை வந்து நம்ம போட வேண்டிய தேவையில்லை ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு வேண்டிட்டு என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் அதை பதிவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கமெண்ட் செய்யும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மேலும் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுத்து என்னுடைய மேலும் மேலும் புதிய பதிவுகளை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்